தயாரிப்பாளரும் நடிகர் கிருஷ்ணாவோட தந்தையுமா இருக்கிற சேகர் காலமாயிருக்காரு. பட்டியல் திரைப்படத்தின் மூலயமா தயாரிப்பாளராக அறிமுகமானவர் தான் சேகர். இந்த படத்துக்கு அப்புறம் இவர் பட்டியல் சேகர்னு அழைக்கப்பட்டார். 63 வயசாகிற இவர் கடந்த சில மாதங்களாகவே உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்ததாக சொல்லப்படுது. பட்டியல் சேகருக்கு 2 பசங்க, அதில் ஒருத்தவர் தான் இயக்குனர் விஷ்ணுவர்தன். இவர் இப்போ இந்திய சினிமாவில் ஒரு மிகப்பெரிய டைரக்டராக இருந்துட்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு காலத்தில் கேமராமேன் சந்தோஷ் சிவன் கிட்ட உதவியாளராக பணிபுரிஞ்சார். இவரோட முதல் திரைப்படமாக இருந்த குறும்பு படம் அந்த அளவுக்கு ஒரு வெற்றியை தேடித்தரலை. ஆனால் அதுக்கப்புறம் வெளியான அறிந்து மறியாமலும், பட்டியல், பில்லா, ஆரம்பம் இது மாதிரி படங்கள்லாம் இவருக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்துச்சு. குறிப்பாக தல அஜித்தை வச்சு இவர் இயக்கின படங்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் ஆச்சுன்னே சொல்லலாம். அந்த வரிசையில் இவரோட தம்பி கிருஷ்ணாவும் இப்போ நல்ல நிலைமையில் இருக்காரு. இவரும் இப்போ தமிழ் படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. குறிப்பாக கழுகு திரைப்படத்து மூலயமா ரொம்ப ஃபேமஸ் ஆனார்னு சொல்லலாம். 1990 வெளிவந்த அஞ்சலி திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தார். அதுக்கப்புறம் இருவர், உதயா, அலிபாபா, கழுகு, வானவராயன் வல்லவராயன், வள்ளினம், விழித்திரு இது மாதிரி பல படங்களை நடித்து மக்கள் மத்தியில் நல்ல பேர் கிடச்சிது. இந்த நிலையில் இன்னைக்கு காலையில் சேகருக்கு திடீர்னு நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கு. உடனடியாக அவரை குடும்பத்தை சேர்ந்தவங்க மருத்துவமனை கொண்டு போய் தீவிர சிகிச்சைக்கு அட்மிட் பண்ணியிருக்காங்க. இருந்தும் சிகிச்சை பலனளிக்காமல் இறந்துட்டார். பட்டியல் படத்துக்கு அப்புறம் இவர் கழுகு, அலிபாபா இது மாதிரி படங்களை தயாரித்தது மட்டும் இல்லாமல் ராஜதந்திரம் படத்தில் வில்லனாவும் நடித்து பல பாராட்டுகளை வாங்கினார். கடந்த சில மாதங்களாகவே உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த பட்டியல் சேகர் கடந்த ஒரு வார காலமாக தீநகரில் இருக்கிற பாரதராஜா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் இன்னைக்கு காலைல 7:30 மணிக்கு திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கு. மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளிச்சுமே அது பலன் கொடுக்கல. பட்டியல் சேகரோட உடல் அஞ்சலிக்காக இப்போ சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்கிற அவர் வீட்டில் வைக்கப்பட்டிருக்கு. அவரோட உடலுக்கு தொடர்ந்து பல பிரபலங்கள் தங்களோட அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. இன்னைக்கு ஈவினிங் அவரோட இறுதிச் சடங்கு நடைபெறணும் அறிவிக்கப்பட்டிருக்கு. சாயந்தரம் 5 மணிக்கு மயிலாப்பூர்ல இருக்கிற மின்மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்படணும் சொல்லப்படுது. இயக்குனர் விஷ்ணுவர்தன், நடிகர் கிருஷ்ணா இவங்க ரெண்டு பேருமே சினிமா துறையில இப்ப நல்லா வளர்ந்துட்டு வர இந்த நேரத்துல அவங்களோட அப்பாவா இருக்கிற பட்டியல் சேகர் காலமா இருக்கிற விஷயம் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.